அந்த ஆறு பேரும் இந்த பயணம் செய்யக்கூடிய ரெண்டு பேரை சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்தி பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. நேஷனல் நியூஸாகவும் இன்டர்நேஷனல் நியூஸாகவும் இது மாறுச்சு. நிர்பயா அப்படிங்கிற பெயரை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணாங்க? அந்த கிரைம் நடந்த தேதியில இந்த ஜுவனைலோட வயசு வந்து 17 வயசும் 6 மாதம். இந்த குழந்தைகள் வந்து வீட்டுக்கு திருப்பி போகும்போது அந்த சமூகம் ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த சமூகம் மறுபடியும் அவனை வந்து தப்பு செய்யறவனா மாத்துது அப்படின்றது தான் நான் பதிவு பண்ணி ஆகும். அதே மாதிரியான விஷயத்தை தான் திரைப்படங்கள்லயும் காமிச்சு குழந்தைகிட்ட இதுதான் வெளில வந்தா நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, திருப்பி திருப்பி நம்ம இப்படியேதான் வந்துட்டு இருக்கணுங்கிற ஒரு பிம்பத்தை வந்து திரைப்படங்கள் மூலமாவும் சில நடைமுறைகள் மூலமாகவும் குழந்தைய கிட்ட திணிச்சுட்டாங்க. அப்போ இந்த மைண்ட்ல இந்த மனநிலைமையில இருக்கிற குழந்தைங்க திருப்பி அதைத்தானே செய்வாங்க. இல்ல அந்த ஜூனியல் ஹோம்னு சொல்ற அந்த கான்செப்ட் திரைப்படங்கள்ல வந்து அந்த மாதிரி காமிக்கிற இல்ல, ஏதோ ஒரு ஜெயில் மாதிரியும் அங்க இருக்க குழந்தைங்க எல்லாருமே அங்க உள்ளே தப்பு பண்ற மாதிரி தானே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி, சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி. இவங்க ரெண்டு பேருக்கு தான் நிறுவன பயப்படுத்துதல் நடக்கணும், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு சாராருக்குமான இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்றாங்க. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதை சொல்லுது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் பற்றிய ஒரு உரையாடலை தொடங்கலான்னு இருக்கோம். உரையாடலுக்கு நண்பர்கள் வந்திருக்காங்க. வரக்கூடிய 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுறதுக்கான முன்னோட்டமா இந்த உரையாடல்களை நாங்கள் வந்து உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரியாத தகவல்களாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு அறியப்படாத உலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தெரிகிறதே இல்லை. அதனால இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் முடிவு பண்ணி இதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். தப்பு செஞ்ச குழந்தைகள், குற்றங்கள் செய்த குழந்தைகள், இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு நீதி கொடுக்குறாங்க, இவங்கள எங்கே வைக்கிறாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா இவங்க எங்கே போய் இருப்பாங்க அப்படின்ற பற்றிய ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எல்லாருமே உரையாடலுக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2012 டெல்லியில் வந்து ஒரு பேருந்தில் தன்னுடைய நண்பரோட ஒரு பெண், 22 வயசு, அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க. பயணம் செய்யும்போது அது மாலை நேரம் பயணம், பயணத்தில் வந்து அந்த வண்டிக்குள்ளே டிரைவர் உட்பட ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் இந்த பயணம் செய்யக்கூடிய ரெண்டு பேரை சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்தி பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அதில் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப கவலைக்கிடமாகி கொஞ்ச நாள் கழித்து இறந்து போகிறாங்க. டெல்லி போன்ற ஒரு பெருநகரத்தில் இது நடந்ததுனால நேஷ்னல் நியூஸாகவும் இன்டர்நேஷ்னல் நியூஸாகவும் இது மாறிச்சு. நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, டெல்லியை தாண்டி வேறு மாநிலங்கள்லையும் வந்து போராட்டம் நடந்துச்சு. இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இதை கவர் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். பொது டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாருமே பயணம் செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இது நடந்தது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. அந்த நிகழ்வில் வந்து 6 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்து குற்றம் செய்தவர்களாக அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இது எல்லாமே அந்த போராட்டத்தின் விளைவாக நடந்தது தான். மக்கள் பெருமளவில் வீதிக்கு வந்து போராடினாங்க. அதனால வந்து இப்போ வந்து நம்ம வந்து குற்றம் செய்த குழந்தைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் நீங்க வந்து சொன்னீங்க. ஆமா, ஆனா இப்போ வந்து நீங்க வந்து இந்த நம்ம பேச இருக்க டாபிக்கும் நீங்க சொல்ற ஒரு கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது ஏன் இந்த நேரத்தில் சொன்னீங்க? அதாவது அந்த குழந்தை அந்த கேளுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து 22 வயசு அப்படின்னு சொன்னீங்க, 6 பேர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொன்னீங்க, இதுல இதுக்கும் நம்ம பேசுற டாபிக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். இந்த விஷயத்தை, சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் பற்றிய தரவுகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நிர்பயா கேஸை வந்து நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். ஒரு நிமிஷம், நான் நிறைய வலைத்தளங்களில் பார்க்குறோம், நிறைய செய்திகள் பார்க்குறோம், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. சில யூடியூப் சேனல் அவங்களுடைய பெயர் அடையாளங்களை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த நிர்பயா அப்படிங்கிற பெயர் கொண்ட பெண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை.
அது என்ன என்ன இது? அதாவது நிர்பயா வந்து 2012 நடந்தது, இந்த சம்பவம் வந்து 2012 நடந்தது. நிர்பயா வந்து அந்த இந்த சம்பவத்தில் இறந்த பெண்ணோட ஒரிஜினல் நேம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஒரு ரேப் விக்டிமோட பேர், ரேப் செய்யப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னா, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட பேரை வந்து எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கிறதுனால, அந்த போராட்டம் நடந்த டைமில் வந்து இந்த இந்த பெண்ணுக்கான ஒரு பெயர், ஒரு 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 அடையாளத்தோடு தானே மக்கள் போராடுவாங்க. நம்ம ஏற்கனவே இந்த அடையாளத்தை பற்றி பேசியிருக்கோம். அந்த வகையில வந்து நிர்பயா அப்படின்ற ஒரு பெயரை வச்சாங்க. அதுக்கு வந்து நிர்பயா அப்படிங்கிற பெயரை எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணாங்க? நிர்பயா அப்படின்றது பயம் அறியாதவள் அப்படின்றதுக்கான பேர் தான் நிர்பயா அப்படின்ற அந்த பெயரோட பொருள் வந்து பயம் அறியாதவள், ஃபியர்லெஸ் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஏன் ஏன் நிர்பயா கேஸ் ரொம்ப முக்கியமானது? நீ கேட்ட கேள்வியே அதை ஒட்டி தான் வரும். 6 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 6 பேரில் வந்து அரெஸ்ட் பண்ண முதல் நபர் வந்து அங்கேயே சூசைட் பண்ணிக்கிறாரு, பிரிசன்லேயே சூசைட் பண்ணிக்கிறதா தகவல் வந்து நம்ம ஊரில் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டாரா? அதான் நம்ம ஊரில் இப்போல்லாம் வந்து திடீர்னு ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து ரோட்டில் ஸ்டண்ட் செய்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்த நாள் செய்தித்தாள்களில் வந்து அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க அப்படின்னு வரும். அடுத்து 2 நாள் கழிச்சு என்ன வரும், இவங்க பாத்ரூம்ல வலிக்கு வரும் அப்படின்ற தகவல் எல்லாம் வரும். கையெல்லாம் கட்டு போட்டு நாங்க இனிமேல் இதே மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னவோ நிர்பயா கேஸ்ல, எனக்கு மட்டும் இல்ல, நிர்பயா கேஸ்ல வந்து அந்த அந்த முதல் நபர் உள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டது சம்பந்தமான விவாதமும் அந்த டைம்ல நடந்துச்சு. நிறைய பேர் அதை பத்தியும் பேசினாங்க. அது ஒரு பக்கம், மிச்சம் 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேருக்குமே வந்து நீங்க மறுபடியும் நான் இதை சொல்லணும், இது ஒரு பெரும் போராட்டமா இந்தியாவில் மாறுச்சு, பெருமளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதனால வந்து என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே இவங்களுக்கு உடனடியா தண்டனை கொடுக்கணும், இவங்கள கொல்லணும், இவங்க தலையை வெட்டணும், இவங்களுடைய பார்ட்ஸ் எல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே அந்த வந்து உலக லெவல்ல இந்த ஒரு பிரச்சனை போனதுனால இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஒரு 10/11 செய்தியா முடிஞ்சிருக்கு, நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பிட்டா வந்து நியூஸ் அப்படியே முடிஞ்சு. சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இதை பத்தி வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆளுக்கு நடந்த சம்பவம், சில குடும்பங்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவமா இது மாறி போயிடும். ஆனா இது பொது வழியில பரவலாக கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் வந்து ஆச்சு. அதுல வந்து ஒருத்தர் இறந்து கொலை செய்யப்பட்டார் இல்லை இறந்துட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஹோல் ட்ரையல் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் நீதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் எடுக்கும், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் கூட. அந்த வகையில் வந்து இந்த வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, வேகமாக ட்ரையல் முடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் தான் ட்ரை பண்ணாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் ட்ரை பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 8 வருஷமோ கழிச்சு தீர்ப்பு வருது. இவங்க 4 பேருக்குமே வந்து தூக்கு அப்படின்ற தீர்ப்பு வருது. 5 பேரை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க, 5 பேரையுமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றீங்க, ஆனா இப்ப 4 பேரை மட்டும் தூக்குல போட்டாங்கன்னு சொல்றீங்க, அந்த ஒரு ஆள் என்ன? அதான் அதான் உன்னோட கேள்வியே வந்து, நம்ம வந்து ஜுவனைல் பத்தி தானே பேசணும், குழந்தைகளை பத்தி தானே பேசணும் அப்படின்றதுல இருந்தா கேள்வி வர்றதுனாலதான் இந்த இந்த ஹோல் ஸ்டோரியில வந்து அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து ஜுவனைல். அந்த கிரைம் நடந்த தேதியில இந்த ஜுவனைலோட வயசு வந்து 17 வயசும் 6 மாசம். அவன் வந்து அப்ப ஜுவனைல், 18 வயசு முடிவடைஞ்சாதான். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல யார ஜுவனைல்னு குறிப்பிடுறாங்க, யார வந்து குழந்தைன்னு குறிப்பிடுறாங்க, தப்பு செஞ்ச அதாவது குற்றம் செய்த குழந்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த கேட்டகரியில வருவாங்க. அப்போ இந்த 6 மாசத்துல இருந்தாலும் அவனை வந்து ஜுவனைல் கோர்ட்ல தனியாவே அந்த விசாரணையை நடத்தணும் அப்படின்னு. 17 வயசு 6 மாசம் இதை எதன் அடிப்படையில உறுதி செஞ்சாங்க? இது வந்து ஸ்கூல் சர்டிபிகேட், அந்த பையனோட ஸ்கூல் சர்டிபிகேட் எடுத்துதான், பர்த் சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட். ஆமா, அப்ப அந்த டைம்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைம்ல வந்து இவன் செஞ்ச தப்பு வந்து ரொம்ப கொடூரமான தப்பு, யாருமே நம்ம ஏத்துக்க மாட்டோம். பொது தளத்துல யாருமே இதை ஏத்துக்கல. அந்த டைம்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பையனோட வயசை உறுதி செய்யணும் நீங்க, ஏன்னா அவன் 17.5 வயசுல வந்து உள்ள வந்திருக்கான்,
அப்படின்றதுனால அவனுடைய எலும்ப டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க வயசு கட்டாயம் அவனுக்கு 18 முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா? நிச்சயமா. பொதுவாகவே வந்துட்டு இந்த ஏஜ் வந்துட்டு கணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கு கொண்டு போவாங்க. மெடிக்கல் இதுக்கு போன் டெஸ்டிங் எல்லாம் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அது லீகலாக அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதனால அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது கிடையாது. இந்த இஷ்யூவில் கூட அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17.5 வயசு. அப்போ அவன் தண்டனை வாங்கி உள்ள ஜூனைல் ஹோமில் அப்சர்வேஷன் ஹோமில் இருந்த பிறகு ஒரு 6 பிறகு அவனுக்கு 3 தண்டனை, ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு அவனை அனுப்பி வைக்கணும். அப்போ வந்து ஜனதா கட்சியிலேருந்து சுப்பிரமணிய சாமி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஹெய்னஸ் க்ரைம், அவன் பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அதனால் வந்து அவனை வந்து பெரியவனாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவனை ட்ரையலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே தான் வந்து ஜுவனைல் கோர்ட்டோட பவர் இருக்குது, ஜுவனைல் சிஸ்டத்தோட பவர் இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஜுவனைல் கோர்ட்டு இதுக்கு நோ சொல்லிச்சு, அவன் குழந்தை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து சொல்லிச்சு. இங்கே தான் இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே சொல்லவும் போகிறோம். எப்படி இந்த சிஸ்டம் இயங்குது, எப்படி ஒருத்தன் உள்ளே வர்றான், அவனுக்கான காரணங்கள் என்ன, அவனுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குது, அவனை எங்கே வைப்பாங்க அப்படின்றது தான் இந்த சட்டத்துக்கு முரணான குழந்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்களை எங்கே ஆஜர்படுத்துவாங்க இந்த குழந்தைங்க? இப்போ வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ஜேஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுவனைல் போர்டு ஒன்று இருக்குது, ஜுவனைல் ஜஸ்டிஸ்க்காக போர்டு இருக்குது, அதில் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார், கூடவே சோஷியல் ஒர்க்கர்ஸ் 2 இருப்பாங்க, அவங்க தான் வந்து நீதி கொடுப்பாங்க. இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒரே ஸ்பேஸில் அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்றதுல லக்ஷ்மி மில்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தான் இருக்குது. இதே மாதிரி 2-3 மாவட்டங்கள் சேர்ந்து இது வந்து இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி, கரூர்னு நினைக்கிறேன் இல்லையா, கரூரா, திரு இல்லை, இந்த 4 இடத்துக்கு சேர்த்து ஒரு அப்சர்வேஷன் ஹோம் இங்கே இருக்குது. அது மாதிரி தமிழகம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு 9 அப்சர்வேஷன் ஹோம் இருக்குது. குழந்தைகள், குற்றம் செய்த குழந்தைகள், சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் தான் சரியான வார்த்தை, சட்டத்துக்கு முரணான குழந்தைகளை வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். இது மாதிரி இந்த குற்றம் செய்த குழந்தைகள் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்கிறீங்களே, இது வந்து அந்த ஜேஜேபி போர்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எத்தனை நாட்கள், அதாவது எத்தனை காலம் வந்து அந்த குழந்தை அங்கே வச்சுருப்பாங்க? இது வந்து நீங்கள் அடிப்படையிலே இது குழந்தையாக இருக்கிறதுனால தண்டனையாகவும் கருதுறது கிடையாது. அதனால் வந்து இது குறைந்தபட்சமாக அக்கார்டிங் டு த கிரைம்ஸ் தான், என்ன என்ன தப்பு அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். அப்போ என்ன தப்பு அப்படின்ற போது இப்போ பொதுவாகவே எப்படிப்பட்ட தப்புகள் செஞ்சு வர்றாங்க அப்படின்னா, தெஃப்ட் இருக்குது, தெஃப்ட்லேயே வந்து ஹையஸ்ட் தெஃப்ட் பண்ணுறக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. லோவஸ்டாக பெட்டி கேஸஸில் சைக்கிள் திருடின கேஸு, பைக் திருடின கேஸ்ன்னு சொல்லி அப்படி அது அப்புறம் கொள்ளையடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு திருட்டில் இருக்குது. செக்ஷுவல் அஃபென்சஸ் பண்ணி வர்றவங்க இருக்காங்க, நம்ம போக்சோ ஆக்ட் பார்த்தோம், சைல்ட் மேரேஜ் ஆக்ட் பார்த்தோம், இதுல எல்லாம் வர்றவங்களும் இங்கே தான். கஞ்சா விற்கிறது, கஞ்சா யூஸ் பண்றது, அந்த மாதிரியான கேஸ்லயும் வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ரிலேட்டடான கேசஸ்ல வந்திருக்காங்க. அப்புறம் வந்து மர்டர் ஹைனஸ் கிரைம். ஸோ குறைவான நாட்கள்ல, அது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், குறைவான நாட்கள்ல இருந்து ஏறத்தாழ இது ஹையஸ்ட் கிரைம் மர்டர் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 7 கூட இருக்கு. குறைவான குற்றம் பண்ண குழந்தையும் அந்த இடத்துல இருக்கு, கரெக்ட், அதிகப்படியான குற்றம் செய்யப்பட்ட குழந்தையும் அங்க இருக்கு. ஆமா. சோ அப்ப இவங்க 2 ஒரே இடத்துல வைக்கும் பொழுது இவங்க இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இந்த குற்றங்கள் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இல்லையா? இருக்கு. அதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ள அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது, இது இது எல்லாரும் எல்லா சோஷியல் ஒர்க்கர்ஸும் இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப பொருட்செலவு உள்ள விஷயமாகவும் இருக்கிறதுனால இந்த 2 குரூப்பும் ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கிரைம் செஞ்சுட்டு உள்ளே வர்றவங்களும் தொடர்ச்சியாக பல டைம் கிரைம் பண்ண குழந்தைகளும் அங்கே தான் வருவாங்க. ஆல்மோஸ்ட் 30-40 சொல்கிற நம்பரில் இருப்பாங்க. ஒரு நீங்கள் ஹோம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஹோம் மாதிரியான ஒரு ஹோம் செட்டப்பில் தான் இது இருக்குமே. அந்த ஹோம் செட்டப்பில் இருக்கும்போது நிச்சயமாக வந்து அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான குழந்தைகள் அங்க வந்து மேற்கொண்டு இந்த தவறான பழக்கத்தை பழக கூடாது அப்படிங்கறக்காக அங்கே வந்து சிறப்பு வகுப்புகள், அவங்களுக்கான தொழில் பயிற்சிகள், முக்கியமா ஆற்றுப்படுத்துதல் முதற்கொண்டு அங்க அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க. இது ரெண்டு வகையா பாக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா, பர்சனலா அவன் வளர்றதுக்கு அவனு அந்த பிரச்சனையில இருந்து, அந்த அவன் பண்ண குற்றத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து கவுன்சிலிங், சைக்கோ தெரப்பி ரிலேட்டடான விஷயம் பர்சனலா கொடுப்பாங்க. வருஷத்துக்கு எஜுகேஷன் அது எல்லாமே உள்ள வரும். இன்னொன்று வந்து இந்த என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்வைரன்மெண்ட்னா வந்து இக்கோ கிளப் மாதிரியானது கிடையாது. என்வைரன்மெண்ட்னா அவன் வாழக்கூடிய சூழல், அவன் வாழக்கூடிய சூழல்ல அவன் வந்து இந்த தப்புல இருந்து அவன் மீண்டு வந்து திருந்தி எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி. அப்ப அவனுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கிரைமுக்கு போக வேண்டாம், நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சி மூலியமா ஏதாச்சும் நம்ம சேர்ந்து நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகலாம், நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி போகலாங்கிற மாதிரியான விஷயங்களும் இதுல அடங்கி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து தொடர்ந்து அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை திருடுது அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டே அந்த குழந்தை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதை பாக்குறோம். ஒரு குழந்தை கொலை செய்யுது அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டு ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பாங்க, அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைப்பாங்க. அது வந்து ஒரு டைம் அறியாம செஞ்சிருக்கும், நம்ம நடத்துற அந்த நடத்தையில வச்சு அறியாம செஞ்ச ஒரு தப்பு மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே செய்யறது நம்ம தான். செயல்பாடுகள் செய்யறதுக்கு அந்த பையன் வந்துட்டு ஒரு குழந்தையா இருக்கட்டும், 18 வயசு கீழ என்ன காரணத்துக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யறதுல வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்த மாதிரி அகஸ்டின் சொன்ன இந்த மாதிரி வெளியே போயிட்டு இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுனால வெளியே போறாங்க, ஏதோ கத்துக்கிறாங்க அப்படின்னு வெளியே போய் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறாங்க அப்படின்னா. ஸோ நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க ஒரு டைம் ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வெளியே போயிட்டாங்களோ, வெளியே போய் 18 கம்ப்ளீட் ஆயிட்டினாலுமே இந்த மாதிரி ஏதாவது கேஸ் கிடைக்கும், பெட்டி கேஸ் ஆள் இல்லை, ஆள் கிடைக்கல, இந்த கேஸ் கால் கிடைக்கலன்னா கூட அவங்கள கூட இதுல இன்வால்வ் பண்றதாகவும் சொல்றாங்க. கரப்ஷன் எல்லா இடம் இருக்கிறத நம்ம ஏற்கனவே பேசணும், அதை ஒட்டி வரக்கூடிய டிஸ்கஷன் தான். கூடுதலா ஒண்ணு நான் ஆட் பண்ணும் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து வீட்டுக்கு திருப்பி போகும்போது அந்த சமூகம் ஏத்துக்கிறது கிடையாது. இந்த சமூகம் மறுபடியும் அவனை வந்து தப்பு செய்யறவனா மாத்துது அப்படின்றதுதான் நான் பதிவு பண்ணி ஆகணும். இது நடக்குது. ஏன்னா அவன் எங்க போவான்? ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, சரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகக்கூடிய குழந்தைய மறுபடியும் அவன் ஊருக்குள்ள வரும்போது சிக்கல்கள் வருது. அந்த நேரத்துல தான் வந்து அவன் மறுபடியும் வேற வழி இல்லாம திருடுறதோ இல்ல வேற சின்ன சின்ன அவனுடைய கம்பெனி கரெக்ட் அந்த கம்பெனி அவன் கிரியேட் பண்ணிக்கிறான், அவனுக்கான நண்பர்கள் அவன் உருவாக்கிறான். இந்த நண்பர்கள் யாரா இருக்காங்க? இவனை மாதிரியே தப்பு செய்யறவங்களாதான் இருக்காங்க. மறுபடியும் இதுதான் இந்த சமூகம். இதே மாதிரியான விஷயத்த தான் திரைப்படங்கள்லயும் காமிச்சு குழந்தைகிட்ட இதுதான் வெளில வந்தா நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, திருப்பி நம்ம இப்படியேதான் வந்துட்டு இருக்கணுங்கிற ஒரு பிம்பத்தை வந்து திரைப்படங்கள் மூலமாவும் சில நடைமுறைகள் மூலமாவும் குழந்தைகிட்ட திணிச்சுட்டாங்க. அப்போ இந்த மைண்ட்ல இந்த மனநிலைமையில இருக்கிற குழந்தைங்க திருப்பி அதைத்தானே செய்வாங்க. இல்ல அந்த ஜூனியல் ஹோம்னு இவர் சொல்ற அந்த கான்செப்ட் திரைப்படங்கள்ல வந்து அந்த மாதிரி காமிக்கிறதில்ல, ஏதோ ஒரு ஜெயில் மாதிரியும் அங்க இருக்க குழந்தைங்க எல்லாருமே அங்க உள்ளே தப்பு பண்ற மாதிரி தானே காமிச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே அந்த மாஸ்டர் திரைப்படத்தை பத்தி பேசணும். இப்போ அவர் சொல்ற மாதிரியே என்னென்ன காரணங்களுக்காக சொன்னீங்க, என்னென்ன காரணங்களுக்காக வர்றீங்க அப்படின்னா, குடும்ப பிரச்சனைய ஒரு மெயின் காரணமா சொல்றாங்க. குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அம்மா அப்பாவுக்கு இடையிலான பிரச்சனைகள். இது ரொம்ப சீரியஸா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நம்ம பேரண்டிங் அப்படின்ற டாபிக் தனியாவே எடுக்கிறோம். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், அந்த பிரச்சனை தான் இந்த குழந்தைய இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. அது எப்படியா பேரண்ட்ஸுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எப்படி ஒரு குழந்தைய இந்த நிலைமைக்கு கொண்டு வருது? அதாவது குழந்தை அவன் வேலையை ஸ்கூல்ல படிக்கிறது இருக்கிற மாதிரி போக வேண்டியது. அதனாலதான் சொல்றேன், இதை நம்ம பேரண்டிங்ல டீட்டெயிலா பேசுவோம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னா, அம்மா அப்பா குடிச்சிட்டு வரவரா இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து டெய்லி அடிப்பாரு, இவன் அதனால வந்து என்ன செய்ய மாட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டான். இப்படிதான் அவன் அப்போ ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிருவான், டிஸ்கண்டினியூ ஆயிடுவான். அப்ப ஸ்கூல்ல இருந்து நின்ன பையன் ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க விளையாடுறதுக்கு. அவன் காலை நேரத்துல அவன் எங்க போவான்? கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவைலபிளோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான இடங்களுக்கு அவன் போவான்.
அங்க போனா அவனுக்கு என்ன ஆகும், சப்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் ஒரு விஷயம் நடந்தாலும் அது குழந்தைகள் இப்படி பாதிக்கும், சமுதாயத்துல இப்படி நடந்தாலும் அது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு. நீ வந்து நம்மளுக்கே ஒரு ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை ஆகும், நம்ம யார தெரிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் தானே தெரிப்போம். அதான் அந்த கான்செப்ட் தான். ஆமா, அது சோ இது ஒரு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் மென்டல் ஹெல்த் இஷ்யூ, மனநலன் வந்து சரியில்லை, அவனுக்கு நிறைய மனநலன் சார்ந்த சிக்கல்கள் இருக்கு, ரொம்ப அக்ரெசிவான பிஹேவியர்ஸ் அவனுக்கு இருக்கு, அவன் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றான், இப்படின்ற காரணத்துக்காக தான் வர்றாங்க. எஜுகேஷனை பாதியில நிப்பாட்டுறான், இதெல்லாம் காரணங்களா சொல்றாங்க. ஒரு அப்சர்வேஷன் ஹோம்ல சட்டத்துக்கு முரணா ஒரு குழந்தை எப்படி அவன் வந்து கொலை செய்யறவனாவோ இல்ல கொள்ளை அடிக்கிறவனாவோ இல்ல சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றவனா மாறுறான் அப்படின்றது இதெல்லாம் காரணமா. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னு சொல்றீங்களா, இப்ப நிறைய குழந்தைங்க வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கு வந்துட்டு அடிக்ட் ஆகுறாங்க. சோ இவங்கெல்லாம் இந்த மாதிரியான அப்சர்வேஷன் ஹோமுக்குள்ள வரும்போது இதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஏதாவது ரீகாப்டேஷன் வந்து ஏதாவது வச்சிருக்கிறாங்களா? இதுல இருந்து பொதுவாகவே வந்துட்டு கரெக்ட் தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு தான் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் குழந்தைகளுக்காக சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், குழந்தைகளுக்காக தனிப்பட்ட முறையில ஒரு போதைப் பொருள் மறுவாழ்வு, இது என்ன அப்படின்னா இதை இப்படி பார்க்கணும். அதாவது நிறைய நேரங்களில் நம்ம தெளிவா சில விஷயத்த கம்யூனிகேட் பண்றதே கிடையாது. இப்போ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஏன் நம்ம இவ்வளவு சீரியஸ் ஆகிற அந்த கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் எடுத்த ஒரு கஞ்சா எடுத்த ஒரு பையன் வந்து உள்ள வர்றான் அப்படின்னா, அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கு, அவனுக்கு பழகின ஆட்கள், இது எல்லாத்தையுமே ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால there should be a separate rehabilitation process இந்த மாதிரியான நபர்களுக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க இன்னைக்கு. அப்போ அதுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செங்கல்பட்டில் ஒரு ஹோம் வச்சிருக்கு, அப்சர்வேஷன் ஹோம் செங்கல்பட்டில் இருக்குது. அங்கே சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அங்கே பண்ணுறாங்க, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட். ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் இருக்குது, தொடர்ச்சியாக அவன் வந்து தப்பு ஹெபிச்சுவல் அஃபண்டராக இருக்கான், நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நிறைய சப்ஸ்டன்சஸ் எடுக்கிறவனா இருக்கான் அப்படின்னா, அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு இல்லமா வந்து செங்கல்பட்டுல நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ற பசங்களும் இந்த மனநலன் கொஞ்சம் பாதிப்பா இருக்கிற பசங்களையுமே சிலர் தனிப்பட்ட முறையில சிலர் அவங்களை மறுபடியும் இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபடுத்துறதும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இருந்து இந்த குழந்தைகளை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது இது மாஸ்டர் படத்துல ஒரு ஒரு மாஸ்டர் வந்தா எல்லாம் சரியாயிடும், எந்த ஒரு மாஸ்டராலையும். இதுக்குதான் we have rehabilitative system. இந்த இந்த நீதி குழந்தைகளுக்கான நீதி சட்டத்தில் வந்து இந்த இதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான அதாவது எஜுகேஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு இவங்கள வந்து வளப்படுத்தி ஸ்கில்லெல்லாம் கொடுத்து இந்த சொசைட்டி கூட ரீஇன்டகிரேட் பண்ணணும், இந்த சமுதாயத்தை கூட ரீஇன்டகிரேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ரீஹாபிலிட்டேட்டிவ் ப்ராசஸ்ஸே வச்சுருக்காங்க. அதனால வந்து அப்சர்வேஷன் ஹோம் வந்து சும்மா வெறுமனே வந்து அது ஜெயில் கிடையாது, அது ஜெயில் கிடையாது, அது வந்து குழந்தைய தான் செய்த தவறிலிருந்து திருத்தி இது போல குற்றங்கள் எல்லாம் அவன் இனிமேல் செய்யக்கூடாது, அவன் நல்வழி கத்துக்கணுன்றதுக்கான பயிற்சியை வந்து அங்க கொடுக்குறாங்க. இதுல நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, அதை நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம் நடைமுறையில. இது நடந்தது வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஒரு கேஸ் உதாரணமா சொன்னீங்க, அதுல வந்து ஒரு 17 வயது இருக்கக்கூடிய ஒரு அந்த நிர்பயா கேஸ்ல வந்து அந்த பையனை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த 3-6 மாசத்துக்கு பிறகு ஒரு ஹோம்ல ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்காக ஒரு ஹோம்ல சேர்த்தாங்க. ஹோம்ல சேர்த்து இறுதியா வந்து அவனுடைய தண்டனை காலம் 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து இவன் இங்க தங்கி இருந்த காலத்துல டெய்லரிங் கத்துக்கிட்டான், குக்கிங் கத்துக்கிட்டான், அதனால வந்து இவனுக்கு வந்து நீங்க அவனுடைய வாழ்க்கையில அவன் திரும்பி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த வாய்ப்புக்காக நீங்க என்ன செய்யுங்க, நிச்சயமா இந்த அரசு வந்து அவனுக்கு உதவணும், ஒரு 10,000 பெறத்தக்க கூடிய ஒரு மெஷின் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவன் டெய்லரிங் வேலையை வந்து அவன் வாழ்க்கையில பாத்துக்குவான் அப்படின்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அதை ஏத்துக்கிச்சு.
நிறைய பேரு குச்சி எடுத்து அடிச்சா எல்லாமே சரியாயிரும் நம்ம நம்புறோம் இல்லையா? தனியா கதவு ஒரு ரூம்ல போட்டு நீ தனியாவே இரு, யாரும் பேச மாட்டா பேச மாட்டேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் இதை செய்யணும். நிறைய இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல இருக்கு, இதுல கூட நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆமா, அடிக்கிற நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது என்ன அவன் அப்படி பண்றான், அது என்ன இவன் என்ன என்ன எழுத்து கேள்வி கேட்டுட்டான், இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு பேசக்கூடிய நிறைய இல்லங்கள் இருக்கு, நிறைய இல்லங்கள் இருக்கு. இதுல அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா ஒரே இதுல, அது குழந்தை. ஆமா, குழந்தைனா அப்படிதான் இருக்கும். சட்டம் சொல்லுது 18 வயது முடியற வரைக்குமே, கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், அதாவது 0 to 18 அதுல வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான். அதுக்காக குழந்தைகளை துன்புறுத்துறதுனால எதுவும் இங்க மாற போறது கிடையாது. மீண்டும் மீண்டும் அவங்க மறுபடியும் பெரிய குற்றவாளிகளே ஆவான். நம்ம வந்து தெய்வங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நான் என்ன சொல்றேன்னா, குழந்தையும் தெய்வம் ஒன்று மாதிரி தான் ஆசிரியா. அதனால இந்த வந்து ஒரு 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்க அது பண்றது என்னன்னே தெரியாம பண்ணும், சரியா? என்னன்னே தெரியும், அதுக்கு பண்றது சுயமா பண்ணாது, பெரியவங்க பண்றத அது வந்து பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து அதுவா சுயமா பண்ணதா ஏத்துக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும். இந்த ஒரு சிஸ்டமே அதுக்காக தான் இருக்கு, இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸே அதுக்காக தான் இருக்கு. அதனால நண்பர்களே, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி, சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி. இவங்க ரெண்டு பேருக்கு தான் நிறுவன பயன்படுத்துதல் நடக்கணும், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு சாராருக்குமான இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்றாங்க. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதை சொல்லுது. அப்போ தப்பு செய்யக்கூடிய, குற்றங்கள் செய்யக்கூடிய குழந்தைகளை வந்து சட்டத்துக்கு முரணான குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்துக்கு முரணான குழந்தைகளுக்கு வந்து தனியா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸே இருக்கு, மறுவாழ்வு திட்டமே இருக்கு. அதை ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டில் நம்ம இப்போ அதுதான் பேசணும். சட்டத்துக்கு முரணான குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய் அவங்க மீண்டு அந்த தவறிலிருந்து திரும்பி ஏதோ புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஊருக்குள்ளே வரும்போது இன்னைக்கு இந்த சமுதாயம் அவங்கள ஏற்றுக்கிறதே கிடையாது. அவங்கள வந்து ஒரு கொலையாளியாகவும் மறுபடியும் தப்பு செய்ய தூண்டக்கூடிய ஒரு நபராக மாற்றிடுறாங்க. அதனால தான் அவங்க ஒரு ஹெபிச்சுவல் அஃபண்டர்ஸாக மறுபடியும் தப்பு செய்கிறவங்களாம் மாறுறாங்க. அம்பர்லா சேனல் உங்க எல்லாத்தையும் மறுபடியும் கேட்டுக்குது. நம்ம எல்லாருமே குழந்தைகள் வளர்க்குறோம், நமக்கு நிறைய குழந்தைகளை தெரியும். குழந்தைகள் தவறு செய்பவர்களா மாறும்போது அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் சட்டம் சொல்லுது, தேர் இஸ் அ சிஸ்டம், சிஸ்டமும் அதை செய்யுது. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து இந்த சமுதாயம் வந்து அந்த குழந்தைகளை மறுபடி ஏத்துக்கிறது கிடையாது, வேலைகள் கொடுக்கறது கிடையாது, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக சில பள்ளிகளே ஸ்கூலே அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு, இதை வந்து நடக்கக்கூடாது. இந்த சமூகம் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அம்பர்லா சேனல் இந்த அவேர்னஸ் வீடியோவை பண்றோம். இவ்வளவு நேரம் எங்க கூட அமர்ந்திருந்து இந்த ஒரு உரையாடலை கேட்ட உங்க எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்க வந்து பாக்குறதுக்காக அம்பர்லா சேனல் உங்களை அனைவரையும் அழைக்கிறது. சோ நண்பர்களே, குழந்தைகள் தினம் வந்து வர நவம்பர் 14 வரப்போகுது. அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய கொண்டாட்டமாவே குழந்தைகளை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு நாங்க கொண்டாடலான் இருக்கோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்க கொண்டாட்டத்துல பங்கெடுத்துக்கங்க. இந்த மாதிரி குழந்தைகளை பத்தின விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களோட மற்ற வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னால நாங்க போட்ட குழந்தை திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சார்ந்த வீடியோ நீங்க மறுபடியும் பாக்கணும் அப்படின்னா மேல இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க பாக்கலாம். ஓகே, நம்ம எல்லாரும் மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். See you. Thank you. See you. Bye.